யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. உண்மையிலே ஒவ்வொரு மனுஷனோட நிலைமை இதுதான். நான் யாரு, அதாவது நீ யாரு, எப்படிப்பட்டவன், நீ எப்படி நடந்துக்கணும், இது எதையுமே உன்னால ஓனா நீ நினைச்சபடி என்னைக்குமே பண்ண முடியாது. நீ ஏதாச்சும் ஒன்று நினப்ப, ஆனா உனைய சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் அந்த சூழ்நிலையில அங்கங்கே உனைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும்ல சில கேரக்டர், அதுவும் உன்னைய நீயா இருக்க விடாது. இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். என்னோட ஒரிஜினல் முகம், அதான் இந்த ட்ரூ கலர், ரியல் ஃபேஸும் பாத்தீங்களா, அதுதான் இது. ஏன்னா ஒண்ணுமே தெரியல, எதை போயிட்டு ட்ரூ கலர்ன்ற உண்மை அதுதான். ட்ரூ கலருன்றது எவனுக்குமே எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் ஃபேஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்பப்போக்கி அதாவது மாறி மாறி வந்து போகும். எது அந்த நேரத்தில் இருக்கோ அதுதான் அவனுக்கு ஒரிஜினல். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு நாயை பார்த்து நான் பரிதாபப்பட்டு அந்த நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போகிறேன் ஒரு நாள். அந்த நாய் என்ன பண்ணுது, இந்த நாய் இன்றைக்கும் பிஸ்கட் வாங்கி போடும்னா அடுத்த நாள் இந்த நாயை ஃபாலோ பண்ணி வருதுன்னு வைங்க. ஆனால் அந்த நாயை பார்த்து இந்த நாய்க்கு, அதாவது எனக்கு, பிஸ்கட்டு வாங்கி போகணும்னு மறுபடியும் அன்னைக்கு தோணுமா? தோணாது. அதாவது தோணாது. கையில் காசு இருக்கும், டைம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இருந்தாலும் எதுக்கு இந்த நாய் நம்ம பின்னாடி வருதுன்னு நமக்கு தெரிஞ்சோம், நாம் அதை செய்ய மாட்டோம். அன்னைக்கு நம்ம மைண்ட் செட்டு வேறு மாதிரி எதையாச்சும் ஒரு இடத்துல அது மாட்டுக்கு போயிட்டுருக்கும்னு நீங்களே. இப்போ அதனால நேற்றுக்கு நான் பிஸ்கட் வாங்கி போட்டேன், அது என்னோடய ரியல் ஃபேஸா? இல்லை இன்னைக்கு நான் வாங்கி போடாமல் நான் மாட்டுக்கு போகிறேனே, அது என்னோடய ரியல் ஃபேஸா? ஒருத்தனோட ரியல் ஃபேஸ் என்னன்னு உண்மையிலே அவன் டிசைட் பண்ண முடியாது. அவன் எப்படிப்பட்டவன் அவனுக்கும் தெரியாது. அவனை சுற்றி இருக்கு பார்த்தீங்களா சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் அங்கங்கே ஒரு சில கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அவன் தான் டிசைட் பண்ணுவான் அவன் எப்படிப்பட்டவன். நீ ஏன் நினைச்சாலும் உன்னால் ஒரு அளவுக்கு மேலே நல்லவனாக ஒருத்தங்கிட்ட இருக்க முடியாது. அதே நேரத்தில் எல்லாரும் உனக்கு நல்லவனாக இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல முடியாது. உனக்குள்ளே எப்படி ஒரு ரியல் ஃபேஸ் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரியல் ஃபேஸும் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவன் நல்லவனா கெட்டவனான்றது தெரியும். இந்த பாப்பா இல்லை, வெளியில் நம்ம இந்த நடிகர்கள் எல்லாம் பார்க்குறோம், இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் பார்க்குறோம், அவங்கெல்லாம் வெளியில் இருக்கிறப்போ பயங்கரமாக வந்து நமக்கு அதாவது பாசமாக பொழிவாங்க. ஐயோ தள்ளுங்க தள்ளுங்க, அவரை விடுங்க, வழி விடுங்க, உள்ளே வாங்க, என்ன பிரச்சனை எல்லாம் கேட்பாங்க. அவனையே வீட்டுக்குள்ளே நீ பார்க்க போனீங்கன்னா கதவை கூட போய் திறக்க மாட்டான். இல்லை இது உள்ளது எத்தனை ரசிகர்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே போய், ஏன்னா உனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய கேப்பே இருக்கும். அதுதான் அவங்களோட ஒரிஜினல் பேசுன்னு நீங்கள் அதை நினச்சிடக்கூடாது, அது அவரோட மூடை பொறுத்தது. அதே மாதிரி தான், அதனால் ஒவ்வொருத்தனையும் வந்து இதுதான் இவன் இப்படித்தான் அப்படின்னு எக்காரணத்தை முதற்கொண்டும் என்றைக்குமே நினச்சிடாதீங்க. ஏன்னா அவன் எப்போ வேணாலும் மாறலாம், அப்படி மாறக்கூடிய சூழ்நிலையை யார் வேணாலும் உருவாக்கி கொடுக்கலாம். இவ்வளவுதான். மற்றபடி இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் நீங்களும்